வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி டேலண்டட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு திகிலான ஒரு கதையை சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் நானும் வச்சுக்கோங்க. என்னோடய ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஹாண்டட் பிளேஸோட நேம் வந்து நம்ம எழுதணும். அது உண்மையான ஒரு ஹாண்டட் பிளேஸாக இருக்கணும். நம்ம அதை கிரியேட் பண்ணுறதாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம சில ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஃபோட்டோஸையும் கொடுக்கணும். அதுதான் என்னோடய ப்ராஜெக்ட். இதை பார்த்தனே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இதை பற்றி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாண்டட் பிளேஸ் போகிறாங்க. ஆனால் நான் அவங்களோட போகல. ஏன்னா அவங்க போகிற இடம் ஒரு பாழடைந்த ஒரு காடு. அந்த காட்டில் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காடு அது. அவங்க போனால் அது அவங்களுக்கு தான் கெட்டது. நான் எதுக்கு போகணும், நான் வேறு ஏதாவது ஒரு பாதையை சூஸ் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கோம் இல்லையா, சும்மா தான் அந்த சத்தம். இப்போது நான் ஒரு வேறு ஒரு பாதையை சூஸ் பண்ணி போகிறத என்னோடய ஃப்ரெண்ட் ஆகாஷ் பார்த்தான். அவன்கிட்ட சொன்னான், ஏ நீ மட்டும் எதுக்கு ஒரு தனியான பாதையை சூஸ் பண்ணி போகிற, இதெல்லாம் என்ன சும்மா தான், இதெல்லாம் நிஜமாலாம் இருக்காது, யாராவது தற்கொலை பண்ணிக்கிறோன்னு போய் அங்கே பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சும்மா நீயும் என்னோட வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகாஷ், அவன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால அவனை கூப்பிட்டான். ஆனால் நான் போகல, இல்லை வேண்டாம் இது எனக்கு தெரியும் நிஜமானதுதான்ட்டு அப்படின்ட்டு நான் ஒரு வேறு பாதையை சூஸ் பண்ணி போயிட்டுருந்தேன். நான் போகிற அந்த பாதை என்ன அப்படின்னா, ஒரு வழி. அந்த வழியில் இது வரைக்கும் யாரும் வந்தது கிடையாது. அது ஒரு தனியான ஒரு இடம். சரி அந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல போயிட்டுருந்தேன். போயிட்டே இருக்கும்போது நிறைய செடி கொடிகள் எல்லாமே நான் பார்த்துட்ருந்தேன். அப்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு பாழடைந்த ஒரு வீடு மாதிரி ஒன்று தெரிஞ்சது. சரி அது ஏதோ வீடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஈஸியாக வந்து நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன். அப்போ எனக்கு தெரியாது அது வந்து ஒரு திகிலான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனால் திரும்பி யாரும் வர முடியாது அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம ஒரு வேளை அந்த காட்டுக்குள்ளே அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்கிறது, ஒரு வேளை நம்ம இந்த இடத்துல போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். இது அப்படி கிடையாது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நடந்து போயிட்டு இருந்தேன். நான் அந்த வீட்டுக்கிட்ட கிட்ட நறங்கும் போது அந்த இடத்துல ஒரு பால் இருந்தது. அந்த பால் வந்து எல்லா பால் மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது ஃபுல்லாக ரத்தக்கரை இருந்தது. அதில் நானும் அதை பார்த்துட்டு, ஆ என்னது இந்த பால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படிக்க தள்ளி விட்டுட்டேன். நான் தள்ளி விட்டேனே எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் அப்படின்னா, அது யாரோ என்னை வந்து வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரின ஒரு சத்தம். அது நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது உண்மையிலேயே என்ன சத்தம்னு எனக்கு அப்போதைக்கு எதுவும் புரியல. சரி கொஞ்சம் பயத்தோடையே நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்று தோணுச்சு, அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு பயமான ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு எழுதியிருந்தது. சரி இது ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்படிலாம் வந்து இருக்கேன், எப்படி பயப்படுறேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து எடுத்துகிட்டே நான் போயிட்டுருந்தேன். அந்த வீடியோவில் இப்போதைக்கு எனக்கு தெரியாது பின்னாடி யார் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கேமராவில் நான் ஒத்து பார்த்தேன். அப்போ பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டுருந்தது. அதை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி நான் கேமராவை திரும்பி பார்த்தேன். அந்த உருவம் என்னையே தான் பார்த்துட்டு இருந்தது. அந்த கேமராவில் தெரிஞ்ச அந்த உருவம், நான் உடனே ரொம்ப பயந்து பின்னாடி திரும்பி பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் பின்னாடி திரும்பிட்டு திரும்பி என்னோடய கேமராவை நான் பார்த்தேன். அந்த உருவம் அதுலேயும் இல்லை. நான் நினச்சேன் அது ஏதாவது நமக்கு மரபுரிமையாக இருக்கும், சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டேன். சரி அவனுக்கு போயிட்டு ஒரே அடியாக அதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி என்ன எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ணிடலாம், அதோடய நேமையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு
ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருந்தேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அந்த வீடு ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தப்போ அந்த வீட்டை நான் பார்த்தேன். ரொம்ப கிட்ட இருந்த போது அது ஆக்சுவலி பார்த்தப்போதும் தெரிஞ்சது அது ஒரு வீடு இல்லை, அது ஒரு சர்ச். சரி என்ன இருந்தால் என்ன, நம்ம ஹாண்டட் சர்ச்சுன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரையும் என் மனசுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணிட்டே நான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்ட பிறகு அந்த இடம் அந்த டோர் வந்து லாக் ஆகிருந்தது. சரி லாக் ஆகிடுச்சா, நம்ம ஏதாவது பண்ணி அதுக்குள்ளே போய் அதெல்லாம் ஒரு ஃபோட்டோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்ணேன். அப்போ நான் அதை உடச்சிட்டேன். சரி கதவு திறக்கலாம், இப்போ தான் உடஞ்சிடுச்சு அது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கதவு திறக்க ட்ரை பண்ணேன். அப்படியே உள்ளே வந்துட்டேன். திடுக்குன்ட்டு கதவு மூணு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன். நிஜமாகவே அந்த கதவு மூடிடுச்சு. எனக்கு இன்னும் பயம் அதிகமாகச்சு. நானும் என்னோடய கேமரா வேறு என்னோடய கையில் வச்சுட்டு இருந்ததுனால என் பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நல்லாவே தெரிஞ்சுக்க முடிச்சுது. இப்போது இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்களோ இல்லை நானோ கண்டிப்பாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆர்வத்தில் இருப்போம். ஆனால் உங்களை விட எனக்கு தான் அதிகமாக பயம் இருக்கும். ஏன்னா நான் இந்த கதையை சொல்ல போதும் இல்லை சில சவுண்ட்ஸை நான் வந்து உங்களுக்காக கொடுக்கும் போதும் எனக்கு செம்ம பயமாக இருக்குது. என் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு குட்டி சத்தம் வந்தால் கூட நான் அதை பார்த்து பயப்படுறேன். எல்லோரும் இப்படி தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிறவங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் எல்லா உருவங்களையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு நினப்போடு நான் வந்து போயிட்டுருந்தேன். அங்கே நிறைய பெரிய பெரிய சேர்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ உட்காரத்துக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல போனப்போ எல்லாத்துலேயுமே வந்து என்னமோ துணி போட்டிருந்தது. இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் எல்லாம் ஒரு ஒரு ஸ்டாச்சுலேயும் துணிகள் போட்டு மூடப்பட்டிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஸ்டாச்சுவோட துணியை மட்டும் நான் எடுத்தேன். எடுத்து நான் பார்க்கும்போது அது ரொம்ப கொடூரமான ஒரு இமேஜாக இருந்தது. நான் அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். சரி இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயத்தோடு போய்கிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னுட்டு அப்படின்ட்டு ஒரு சத்தம். அதை கேட்டு நான் இன்னும் பயந்துட்டேன். என்னது இது இந்த சத்தம்ன்ட்டு பின்னாடி முன்னாடி எல்லா இடத்தையும் திரும்பி என்னோடய கேமராவையும் எல்லா இடத்துலையும் வச்சு பார்த்தேன். ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. எனக்கு இன்னும் பயம் அதிகமாச்சு. சரி எப்படியாவது இந்த கதவை திறந்து நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாச்சு அப்படியே வந்து என்னை நோக்கி வரா மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் உடனே என்ன இது இப்படி நம்மளை நோக்கி வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஓடினேன். ஓடலை நான் எங்கே ஓடுறேன்னு எனக்கே தெரியல. அதனால் ஒரு ரூம்குள்ளே போயிட்டேன். வெளில தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே நான் போயிட்டேன். அந்த ரூம்குள்ளே போயிட்டு நான் ஒரு கட்டில் இருந்தது அந்த இடத்துல. அந்த கட்டில் கூட கீழேயும் பார்க்கலை மேலேயும் பார்க்கலை. அப்படியே நான் அந்த கட்டில் மேலே போய் உக்காந்துக்கிட்டேன். உக்காந்துக்கிட்டு நான் என்னோடய கண்ணையும் காதையும் எல்லாத்தையும் மூடிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அப்போது லைட்டாக எனக்கு எதுவும் சத்தம் கேட்டுச்சு. அதாவது ஸோ இங்கே நீ வா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கேட்டுச்சு. ஓகே அது மாதிரி எனக்கு கேட்டுச்சு. நான் உடனே எப்படியாவது இந்த இடத்துலேருந்து போகணும் அப்படின்னு நினச்சி அந்த டோரை நான் எப்படியோ உடச்சிட்டேன். அந்த டோரை உடச்சிட்டு நான் அங்கேருந்து எப்படியோ வெளில வந்துட்டேன். இதோட இந்த கதை முடிவடைகிறது. நன்றி.